குடும்ப நல நீதிமன்றங்கள் மசோதா மாநிலங்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. ஏற்கனவே மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிமுகம் செய்தார். அப்போது மசோதா குறித்து பேசிய அமைச்சர் குடும்ப நீதிமன்றங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் குடும்ப நல நீதிமன்றங்கள் அமைக்க மாநிலங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்களை அரசு வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். 715 நீதிமன்றங்களில் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு நீதித்துறையை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். இதைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேற்றப்பட்டது. குடும்ப விவகாரம் உள்ளிட்ட வழக்குகளை விசாரிப்பதற்காக சில மாநிலங்களில் குடும்ப நல நீதிமன்றங்கள் உள்ளன. இந்த நிலையில் நாகாலாந்து இமாச்சல பிரதேசத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட குடும்ப நல நீதிமன்றங்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது.